ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க வாஸ்து நிபுணர் சதீஷ் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையத்தோட இயக்குனர் நான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைமுறை 3-4 தலைமுறையாக வந்து இந்த ஜோதிடம் வாஸ்து சேவை தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய குலத்தொழிலே அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜோதிடமும் வாஸ்துவும் தான் எங்களோட குலத்தொழிலில். நான் ஒரு எம்டெக் முடித்த ஸ்டூடெண்ட்டு. எம்டெக் முடிச்சுட்டு நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது முன்னோர்கள் நமக்கு விட்ட ஆசீர்வாதங்கிறது எந்த இடத்துலையும் மாறாது அப்படின்றதுனால ஒரு கட்டத்தில் நம்ம இந்த துறைக்கு தள்ளப்பட்டோம். ஒரு 10-11 வருஷமாக நம்ம வந்து இந்த ஜோதிடம் வாஸ்து துறையில் பயணிக்கிறோம். நம்ம ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் ரீதியாக வந்து ஜோதிடம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜோதிடம் சொல்லித்தரோம், அதேமாரி வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிறது நேரடி வகுப்புகளாகவோ ஆன்லைன் வகுப்புகளாகவோ நம்ம ஒரு ஒரு பேட்ச்லேயும் ஒரு 60 ஸ்டூடெண்ட்லேருந்து 100 ஸ்டூடெண்ட் வரையும் நம்மள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 6 பேட்ச் இப்போ வரையும் வாஸ்து முடிஞ்சிருச்சு. ஜோதிடமும் ஒரு 6 பேட்ச் கிட்ட முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வகுப்புகள் அப்படிங்கிற ரீதியில் நம்ம ஒரு ஜோதிட சேவை அப்படிங்கிறது என் முன்னோர்கள் எனக்கு இட்ட கட்டளையாக நினச்சி நம்ம இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. இருக்கிறதுலேயே வந்து வீடு கட்டிகிட்டு இருக்க அதான் புறா கூடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப அதே போல பாத்தீங்கன்னா ஒரே மனையில ரெண்டு வீடு, இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மனையில ரெண்டு வீடுகள்லாம் இருக்கும். அதுல வந்து ஒரே திசையில தான் ரெண்டு பேருமே வீடு கட்டியிருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க நல்லா செல்வ செழிப்போட நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க நிறைய பிரச்சனைகள் கடன் அப்படி, ரெண்டு பேரும் ஒரே இதுல தான் கட்டியிருக்காங்க. என்ன பிரச்சனை சார் இதுல மேடம்? ஆக்சுவலி அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு காம்பவுண்ட் வால் தனித்தனியா கட்டி தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல கட்டுறப்ப இவங்களை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் மேற்கு பக்கம் ஒரு வீடும் கிழக்கு பக்கம் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப மேற்கு பக்கம் இருக்கிறவங்க ஒரு போர் போடுறாங்க, ஓகேங்களா? போர் போட்டால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டிலுக்கு முன்னாடி இருக்கிற ஈசானிய மூலையில் போர் போடுவாங்க. அதே அது கிழக்கு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு என்ன வருது, வாயு மூலையாக வரும். அப்போ அவங்களுக்கு காம்பவுண்ட் வால் இல்லாதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுது. இதே காம்பவுண்ட் வால் இருக்குது அப்படின்னா அவங்கவுங்க இடங்கிறது தனி. இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தத்துவம். எல்லா பேரும் வந்து இதனால் வரையும் நீர் தத்துவம்னா எது, நிலத்தத்துவம்னா என்ன, காற்று தத்துவம்னா என்ன, அதே மாதிரி வந்து நிலத்தத்துவம்னா என்ன, நிலத்துக்குரிய இடம் எது அப்படின்னு அந்த ஆகாய தத்துவத்தை பற்றி யாருமே பேசவே இல்லை. இந்த 4 விஷயங்களை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆகாயத்தை இடம் அப்படி அந்த பஞ்சபூதங்களில் ஆகாயத்துடைய பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில் செயல்படுற இடம் தான் இந்த ஆகாய தத்துவம். இந்த ஆகாயத்தை வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டால் எப்படி ஒரு விஷயம் வந்து வீடு சேஃப்டியாக இருக்குமோ, வெளியில் என்ன திருடு நடந்தாலும் என்ன ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் வீட்டுக்குள்ளே நமக்கு சேஃப்டியாக இருக்கும், ஏன்னா செக்யூரிட்டி இருக்காரு. அது மாதிரி இந்த நம்ம வீட்டுக்கு தனியாக ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுன்னா பஞ்சபூதங்களை தனக்குள் அடக்கி கொள்ளும். அப்போ என்ன தப்பாக அவங்க போர் போட்டிருந்தா கூட அந்த பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அதே ஏன்னா வீட்டுக்கு சுற்றி ஆகாய தத்துவம் இருக்குது, அப்புறம் செக்யூரிட்டி இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு போர் போட்டிருந்தாலும் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது, அவங்க ஒரு கிணறு வெட்டினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது, அவங்க அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங்கை ஹைட்டாக கட்டினாலும் ஒரு வாஸ்து ரீதியாக அவங்க பண்ணுறப்ப, இப்போ பக்கத்து வீடு ரெண்டு ஒட்டி இருக்கிறப்ப அவங்க அவங்களுக்கு அது ஈசானிய மூலையை அவங்களுக்கு ஓகே, நமக்கு அது வாயு மூலையாக, அப்போ அது நமக்கு பாதிப்பு தான். அப்போ நம்ம காம்பவுண்ட் வால் கட்டிட்டோம்னா நமக்கு ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யறோம், நமக்கு சுற்றி வர செக்யூரிட்டி இருக்காரு, அப்போ அதை தாண்டி அவங்க உள்ளே வர முடியாது. இப்படிப்பட்ட பாதிப்புகள் தான் மேம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரே மனையில் இருக்க வீடுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இதே போல் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து ஒரே மாதிரி வீடு கட்டியிருக்காங்க, பட் இருந்தாலுமே ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க, இதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இந்த இடத்துல தான் மேடம் ஜோதிடம் வாஸ்து அப்படிங்கிறது இணையிறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் செயல்படும்ன்றாங்க, அப்படி கிடையாது. ஜோதிடம் 50% வேலை செய்யும், வாஸ்து 50% வேலை செய்யும் ஒரு இடத்துல அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பேர் வெளியில் சொல்கிறதே இல்லை எதுனாலன்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னிருந்தேன், நவ கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த வாஸ்துல பங்கு இருக்குது. 9 கிரகங்களுக்கும் 9 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வடகிழக்கு மூலை ஈசானிய மூலையுடைய அதிபதி அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் புதன், அதே வடக்கு திசைக்கு குரு பகவான், அதே தெற்கு திசைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய், மேற்கு திசைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய புள்ளிக்கு சூரியன், இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்டரில் தான் எல்லா கிரகங்களும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, புதன் நல்லா இருக்கு, வலுவாக இருக்கார், சூப்பராக இருக்காருன்னு சொல்கிறீங்க, புதன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் நல்லா இருக்கிறப்ப அந்த ஈசானிய மூலையில் நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம்.
ஈசானிய மூலையில் நம்ம ஒரு தப்பு பண்ணுறப்ப ஈசானிய மூலையோட அதிபதி யார் அப்படின்னு சொல்கிறக்கில் புதன் தான் அவரோட அதிபதி. அப்போ நம்ம அதில் தப்பே பண்ணிட்டாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அதாவது வந்து வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சு பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த கிரக ரீதியாக வளர முடியாது, ஆனால் பாதிப்பை நமக்கு கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே இது நமக்கு புதனும் கெட்டு போய் நம்ம போய் புதனுடைய இடத்துல போய் தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப டவுன் ஆகிடுவோம். அதுவும் அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ வர்றப்ப அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலையை உண்டாக்கிடும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜோதிடத்தையும் வாஸ்து இணைச்சி தான் நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு இடத்த கெட்டு போயிருந்து அப்படின்னா ஜோதிட ரீதியாக நல்லா தான் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது, அப்படி இல்லாட்டி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.